வந்து ஆக்சுவலி என்னோட பர்த்டே என் பர்த்டே அதுமா என் ரஜினி சாரன் அப்பா அப்ப நான் நிஜமா எதிர்பார்க்கல கடவுள் எனக்கு கூட்டு பெரிய பாக்கியமா தான் நினைக்கிறேன் அவர் சொல்வாருங்க அவர் நல்லவருங்க அவர் சொல்றாரு நாம தான் அவர் வாழ வைக்கிறேன் சத்தியமா கிடையாது அவர் தான் நம்மளை வாழச்சுக்கிட்டு இருக்காரு அவரோட ஸ்பீச் ஒவ்வொன்றுமே நான் ஒரு உபதேசம் மாதிரி தான் நான் பாக்குறேன் என் கண்டிப்பா என் பசங்களை எல்லாரையும் நான் நல்ல வழியில கொண்டு போவேன் என் பையன் வந்து 3 ஹவர்ஸ்ல வரைஞ்சாங்க அந்த டிராயிங் வந்து நேற்று 3 ஹவர்ஸ்ல வரைஞ்சான் என்னன்னா இவன் வந்து இப்போ 3 இயர்ஸா வரைஞ்சுட்டு இருக்கான் ஒரு 8 வயசுல இருந்து எங்கேயுமே ஒரு ரெகக்னேஷன் எனக்கு கிடைக்கல இன்னைக்கு அவரோட ஃபங்க்ஷன் மூலமா எனக்கு இந்த நீங்க எல்லாம் போட்டோ எடுக்கிறீங்க இதுல வருதோ வரலயோ தெரியலங்க ஆனா ஒரு தாயா வந்து என் பையன் வரைஞ்சது நீங்க பாக்குறீங்க பாருங்க நல்லா நீங்க எல்லாருமே நல்லா இருங்க நீங்க தேங்க்யூ சோ மச் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு இருக்கேன் அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் என்னன்னா நான் வந்து கடவுளுக்கு பயப்படுவேன் அப்படித்தான் நல்லவங்களுக்கு பயப்படுவேன் ஆக்சுவலி நானுமே அப்படித்தான் இருந்தேன் இது வந்து நான் நினைப்பேன் நாம ஏன் இப்படி இருக்கோம் இந்த உலகத்துல இப்படி இருந்தா செட் ஆகுமா ஆனா அவர் ஸ்பீச் கேட்டிருந்தோம் போடா என்னாலும் பாத்துக்கலாம் நம்ம தலைவன் அந்த வழியில தானே போடா போடா அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் வருது இல்ல சோ நான் எல்லாருமே நம்ம நல்லா இருப்போம் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே நல்ல மனுஷங்க தான் சோ சார் உங்களுக்கு எந்த திசையும் வராது சார் நீங்க நல்லா இருப்பீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அடுத்த ஒரு தலைமுறைக்கு எல்லாருமே உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க நல்லா இருக்கணும் தேங்க்யூ சார் காட் பிளஸ் யூ தேங்க்யூ சார் லாவண்யா ரஜினி சார் வந்து இவன் வந்து ரஜினி சார் மடியில உட்காந்துருக்கான் ரஜினி சார் எனக்கும் ஆட்டோபயோகிராஃபி யோகி புக் கொடுத்துருக்காரு நான் அதை படிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் என்னோட வாழ்க்கைய ஒவ்வொரு நிமிஷமும் அதை சின்சியரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் தெரியல ஒவ்வொரு நிமிஷமும் சின்சியரா அது எல்லாமே நான் அவருக்கு தான் சமர்ப்பணம் பண்றேன் அவர் நல்லா இருப்பார் நல்லா இருக்கும் 2019ல வந்து என் பையன் வந்து அவர் மடியில உட்காந்தான் இது அவர் மடியில உட்கார்ந்த பையன் என்னைக்குமே நல்ல வழியில்தான் போவான்றது இன்னைக்கு வந்து இவன் இது வரையும் போதே நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன் அவர் வந்து அவர் பேசுறதுலாம் எனக்கு வந்து அவர் உபதேசம் தாங்க அவர் நான் குருவா தாங்க நான் பாக்குறேன் நான் ஒரு ஃபேனாவோ இல்ல வந்து நான் வந்து வேற எது மாதிரி பாக்கல அவர் வந்து ஒரு மகானா தான் நான் பாக்குறேன் சோ அவர் நல்லா இருப்பாரு என்னைக்குமே நல்லா இருப்பாரு அவர் நல்லா சார் இன்னைக்கு என்னோட பர்த்டே ஆக்சுவலி என்னோட பர்த்டே இந்த இடத்துல நீங்க எல்லாம் வந்து நான் வெளியில வரும்போது இவன் போட்டோ எங்கேயாவது கவரா இருக்காதா எங்கேயாவது நாங்க மூலையில்தான் உட்காந்து மூலையில்தான் உட்காந்துருந்தோம் எங்கேயும் தெரியாதான் ரொம்ப ஏகப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தான் வந்தேன் நான் சொன்னேன் அப்போ நீ எஃபோர்ட் போட்டல பகவான் கிட்ட விட்டுடுற அவர் பாத்துப்பாரு இங்க வந்ததே எங்கெல்லாம் நீங்க பேசும்போது உண்மையாங்க இது கடவுளோட ஆசீர்வாதமா இல்ல ரஜிஸ்டர் ஆசீர்வாதமானு தெரியல எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் டு ஆல் திஸ் சேனல்ஸ் நீங்க எல்லாம் நல்லா இருங்க தேங்க்யூங்க கிழிச்சு விட்டாரு பக்கா மாச தலைவர் கிளி கிளி கிழிச்சுட்டாரு எல்லாத்தையும் தலைவர் கிழிச்சுட்டாரு என்னத்தன பேனரியா பேனர் இல்ல என்ன பேசி வேற லெவல் ஜெயிலர் வெற்றி அடைங்க வெற்றி சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக்கிறார் தலைவருக்கு நிகர் தலைவர் மட்டும்தான் வேர்ல்டா சினிமாவில எங்க போனாலும் சரி தலைவர் படம்னா தலைவர் தான் தலைவர் நின்னா போதும் 3 வருஷம் இல்ல 300 வருஷம் ஆனாலும் தலைவர் மட்டும்தான் 300 வருஷம் கழிச்சு வந்தாலும் தலைவர் தான் தலைவர் சூப்பர் ஸ்டார் தலைவர் மட்டும்தான் 300 வருஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்